ரேஷன் கடைகளில் இனி பாக்கெட்டுகளில் மட்டுமே அரிசி வழங்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். உணவுத்துறை மீதான மானிய கோரிக்கையின் மீதான விவாதம் சட்டப்பேரவையில் நடைபெற்றது. அப்போது பேசிய அமைச்சர் சக்கரபாணி, தற்போது வரை புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை பயனாளிகள் மண்டல அலுவலகங்களில் பெற்று வருவதாகவும், இனிமேல் அஞ்சல் துறையின் மூலமாக பயனாளிகளின் இருப்பிடத்திற்கே புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் அனுப்பப்படும் என்றார். பயனாளிகளின் விண்ணப்பத்தின் பேரில் குடும்ப அட்டைகள் அனுப்பி வைக்கப்படும் என்றும் அமைச்சர் சக்கரபாணி அறிவித்துள்ளார். மேலும் இனிமேல் ரேஷன் கடைகளில் பாக்கெட்டுகளில் மட்டுமே அரிசி வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் மாநில மற்றும் மாவட்ட அளவில் சிறந்த நியாய விலை கடை விற்பனையாளர்கள் மற்றும் எடையாளர்களுக்கு பரிசுத் தொகை வழங்கப்படும் என்றும் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். முன்னாள் மக்கள் நல பணியாளர்களை 100 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர்களாக நியமிக்க முன்னுரிமை அளிக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக சட்டப்பேரவையில் பேசிய அவர், திமுக ஆட்சி அமைந்தால் மக்கள் நல பணியாளர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்படுவதும், அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் பணி நியமனம் ரத்து செய்யப்படுவதும் தொடர்கதையாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மக்கள் நல பணியாளர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக அதிமுக அரசு தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தின் நிலுவையில் உள்ளது என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தின் இடைக்கால தீர்ப்புக்கு உட்பட்டு விருப்பம் தெரிவிக்கக்கூடிய முன்னாள் மக்கள் நல பணியாளர்கள் 12,524 வேலை உறுதி திட்ட பணியின் ஒருங்கிணைப்பாளர் பணிக்கு முன்னுரிமை அளித்து நியமிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த பணிக்கு என ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டுள்ள மதிப்பு ஊதியத்தினை 3,000 ரூபாயிலிருந்து 5,000 ரூபாயாக உயர்த்துவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மக்கள் நல பணியாளர்கள் ஏற்கனவே கிராம ஊராட்சி பணிகளில் பணியாற்றியதை கருத்திலே கொண்டு அவர்களுக்கு கிராம ஊராட்சி பணிகளை கூடுதலாக கவனிக்க வாய்ப்பளித்து அதற்கென மாநில நிதிக்குழு மானியத்திலிருந்து மாதம் 1க்கு ₹2,500 வழங்கவும், இதன்படி இவர்களுக்கு மாதம் 1க்கு ஒட்டுமொத்த மதிப்பூதியமாக ₹7,500 வழங்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது என்பதை நான் மகிழ்ச்சியோடு இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இது மட்டுமல்ல, கடந்த 10 ஆண்டு காலத்தில் காலமாக இருக்கக்கூடிய மக்கள் நலப்பணியாளருடைய குடும்ப வாரிசுதாரர்களுக்கு அவர்கள் விரும்பினால் அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட பணி ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு வழங்கப்படும் என்பதையும் இந்த அவைக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர்கள் பேசுவதற்கு வாய்ப்பு மறுக்கப்படுவதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதையடுத்து அதிமுக உறுப்பினர்கள் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். சட்டப்பேரவையில் கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய அதிமுக உறுப்பினர் செல்லூர் ராஜு, கூட்டுறவு சங்கங்களை பாதுகாக்க அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றார். இதற்கு பதிலளித்த கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி, அதிமுக ஆட்சியில் கடந்த 3 ஆண்டுகளாக பொது விநியோக திட்டத்துக்கான மானியம் வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். அப்போது குறுக்கிட்டு பேசிய நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், உறுப்பினர் வேறு கேள்விக்கு சென்றால் விவாதம் தொடராது என்றும், இல்லை என்றால் இதற்கான விளக்கத்தை தான் கூறுவதாகவும் பேசினார். தொடர்ந்து பேசிய சபாநாயகர், உறுப்பினர் மற்றும் நிதியமைச்சர் இருவருமே ஒரே மாவட்டத்தை சேர்ந்தவர்கள்தான் என்றும், இருவரும் இடம் பார்த்து பேசிக் கொள்ளுங்கள் என்றார். அப்போது எழுந்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, சட்டப்பேரவையில் விவாதிக்க நிபந்தனைகள் எதுவும் போட முடியாது என்றார். மேலும் இது அரசா அல்லது தன்னாட்சியா என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். இதனைத் தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். ஒட்டுமொத்தமாக கூட்டுறவு சங்கங்களை கலைத்து தன்னுடைய கட்சி சேர்ந்தவர்களுக்கு இந்த கூட்டுறவு அமைப்பில் இடம்பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இந்த கூட்டுறவு சங்கங்களை கலைப்பதற்கு சட்டம் ஒன்று கொண்டு வந்ததை நாங்கள் கண்டித்து இன்னைக்கு வெளியெடுப்பு செய்திருக்கின்றோம். தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, சட்டப்பேரவையில் பேச்சுரிமை மறுக்கப்படுவதாக சாடியுள்ளார். மானிய கோரிக்கை நடைபெறுவதே விவாதம் நடத்துவதற்கு தான். அந்த விவாதத்தில் பங்கு பெற்று சட்டமன்ற பேசுகின்ற பொழுது முறையாக அமைச்சர் பதிலளிக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு ஒரு அமைச்சர் இப்படித்தான் பேச வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கிறார். இந்த சட்டமன்றத்திலே பேச்சுரிமையும் பறிக்கப்படுகிறது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மக்களுடைய பிரச்சனையை எடுத்து வைப்பது கடமை, அது பதில் சொல்வது அமைச்சருடைய கடமை. அதை விட்டுவிட்டு இப்படித்தான் பேச வேண்டும் என்று கட்டளையிடுவதையும் கண்டித்து நாங்கள் வெளியெடுப்பு செய்திருக்கோம். முல்லைப் பெரியாறு அணை தொடர்பாக மேற்பார்வை குழுவின் உத்தரவுகளை பின்பற்றாத மாநிலத்தின் தலைமை செயலர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை குறைக்கவும் புதிய அணை கட்ட அனுமதிக்கக் கோரியும் கேரளா சார்பில் பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் மீதான விவாதத்தில் அணை பாதுகாப்பு ஆணையம் செயல்படுவதற்கு 1 ஆண்டு ஆகும் என்றும், அதுவரை முல்லைப் பெரியாறு அணை விவகாரங்களை மேற்பார்வை குழுவை கண்காணிக்கும் என்றும் மத்திய அரசு தெரிவித்தது.
இதையடுத்து நீதிபதி கன்வில்கர் அளித்த இடைக்கால உத்தரவில் மேற்பார்வை குழுவை கலைக்க முடியாது என்று திட்டவட்டமாக கூறி கேரளாவின் கோரிக்கையை நிராகரித்தார். அத்துடன் மேற்பார்வை குழு பலமாக செயல்படக்கூடிய நோக்கத்தில் தமிழகம் மற்றும் கேரளாவிலிருந்து தலா ஒரு தொழில்நுட்ப நிபுணரை கூடுதலாக நியமித்தும் உத்தரவிட்டார். அணையின் பாதுகாப்பு முக்கியம் என்பதால் இந்த குழுவின் உத்தரவு மற்றும் பரிந்துரைகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும், இதை பின்பற்றாத நிலையில் அதற்கு சம்பந்தப்பட்ட மாநில தலைமை செயலாளர்தான் பொறுப்பேற்க வேண்டும் என்பதால் அவர் மீது நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நீதிபதி கன்வில்கர் எச்சரித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள பிள்ளையார்பட்டியில் கடந்த 2016 ஆண்டு திறக்கப்பட்ட பேருந்து நிலையம் முழுமையாக பயன்பாட்டிற்கு வராததால் பாழடைந்து காணப்படுகிறது. பிள்ளையார்பட்டி விநாயகரை தரிசிக்க வெளிமாநிலங்களிலிருந்து பக்தர்கள் வருகின்றனர். இந்நிலையில் பிள்ளையார்பட்டியில் பயணிகள் வசதிக்காக கடந்த 2016 ஆண்டு 2,40,00,000 ரூபாய் செலவில் பேருந்து நிலையம் கட்டப்பட்டது. ஆனால் அது முழுவதுமாக பயன்பாட்டிற்கு வராததாக பொதுமக்கள் கூறுகின்றனர். கழிவறைகள் கட்டப்பட்ட நிலையிலும் தண்ணீர் வசதியை செய்யவில்லை என்றும், பயணிகள் காத்திருக்கக்கூடிய அறையில் இருக்கைகள் சேதமடைந்த நிலையில் இருப்பதாகவும் கூறுகின்றனர். கடந்த 8 ஆண்டுகளாக சரிவர பராமரிக்காததால் பேருந்து நிலையத்தின் மேற்கூரை சில தினங்களுக்கு முன்பு இடிந்து விழுந்ததாகவும் அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். பட்ஜெட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று கட்டி கொடுத்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது முறையாக பராமரிக்கப்படாமல் நேற்று கூட பாருங்கள் ஒரு மேற்கூரை விழுந்துருச்சு. நல்ல ஒரு சமயமாக பார்த்து அந்த இடத்துல யாருமே இல்லாதனால எந்த ஒரு சேதமும் இல்லாமல் தப்பிச்சுக்கிட்டாங்க. அரசாங்கம் உடனே வந்து ஒரு தக்க நடவடிக்கை எடுத்து சுகாதாரமாகவும் நல்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட் வசதியும் ஏற்படுத்தி தரணும். அதிமுக பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கியதை எதிர்த்து சசிகலா தொடர்ந்த வழக்கை நிராகரிக்க கோரிய மனுக்கள் மீதான தீர்ப்பு 11 தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ஜெயலலிதா மறைவிற்கு பின் அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா நியமிக்கப்பட்டார். அவர் சிறை சென்றபோது துணை பொதுச் செயலாளராக டிடிவி தினகரனை நியமித்தார். சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா சிறை சென்ற பின்னர் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் சசிகலாவும் டிடிவி தினகரனும் கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டனர். இதனை எதிர்த்து இருவரும் சென்னை மாவட்ட 4வது கூடுதல் உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இதனிடையே சசிகலாவின் வழக்கை ரத்து செய்யக்கோரி அதிமுக சார்பில் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி மனு தாக்கல் செய்தனர். அமமுகவை தொடங்கியதால் வழக்கிலிருந்து டிடிவி தினகரன் விலகவே சசிகலா உரிமை கோரிய வழக்கை மட்டும் நீதிபதி ஸ்ரீதேவி விசாரித்து வந்தார். இன்று தீர்ப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நீதிபதி விடுப்பில் சென்றதால் 11 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து சமூக வலைதளங்களில் இழிவாக பதிவிட்டதற்காக நடிகர் எஸ் பி சேகர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினார். தமிழக ஆளுநராக பன்வாரிலால் புரோஹித் இருந்தபோது பெண் பத்திரிகையாளர் ஒருவர் அவமதிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் அது தொடர்பாக சமூக வலைதளங்களில் பரவிய தகவலை நடிகர் எஸ் பி சேகர் பகிர்ந்திருந்தார். இது தொடர்பாக 4 பிரிவுகளின் கீழ் மத்திய குற்றப்பிரிவு வழக்கு பதிந்தது. இந்த வழக்குகளை ரத்து செய்யக்கோரி எஸ் பி சேகர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். விசாரணையின்போது அமெரிக்காவில் உள்ள ஒருவரின் கருத்தை படித்து பார்க்காமல் துரதிருஷ்டவசமாக பகிர்ந்ததாகவும், தனது தவறுக்கு மன்னிப்பு கேட்பதில் வெட்கப்படவில்லை என்றும் எஸ் பி சேகர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்பதாகவும் எஸ் பி சேகர் தரப்பு கூறியது. அதனைத் தொடர்ந்து 4 புகார்கள் மீதான வழக்குகளிலும் தனித்தனி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணையை 18 தேதிக்கு ஒத்திவைத்தது. காவல்துறையை விமர்சனம் செய்ததாக அமைச்சர் ஐ பெரியசாமி மீது பதியப்பட்ட வழக்கு தற்போது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. 2014 திமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தின் போது காவல்துறையை விமர்சனம் செய்ததாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பொதுக்கூட்டத்தில் அவ்வாறு பேசியதன் காரணமாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அது வழக்கு கடந்த 8 ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது. இந்த 8 ஆண்டு விசாரணைக்கு பிறகு தற்போது அவர் மீது பதியப்பட்ட வழக்கானது ரத்து செய்யப்பட்டு தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்ட நெல் கொள்முதல் நிலையங்களில் 8.57 கோடி ரூபாய் முறைகேட்டில் ஈடுபட்டதாக 4 அதிகாரிகள் சிபிசிஐடி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். வேலூர் திருவண்ணாமலை நெல் கொள்முதல் நிலையங்களில் முறைகேடு நடப்பதாக சிபிசிஐடி போலீசாருக்கு புகார் வந்தது. அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த குற்றப்புலனாய்வுத்துறை போலீசார் நேற்று திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள நேரடி கொள்முதல் நிலையங்களில் விசாரணை மேற்கொண்டதில் நிலம் உள்ளிட்ட எந்தவித ஆவணங்களும் இல்லாத தனிநபர்களிடம் நெல் கொள்முதல் செய்து 8 கோடி ரூபாய் முறைகேடு நடந்தது
இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக 3 பேரை போலீசார் கைது செய்தனர். இதேபோன்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள கொள்முதல் நிலையத்தில் 57.82 லட்சம் ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடந்துள்ளதை கண்டுபிடித்த போலீசார் சக்திவேல் என்பவரை கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே மூதாட்டியிடம் 3 சவரன் தங்கச்சங்கிலி பறிக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஜனதபுரத்தில் வீட்டின் முன்பகுதியில் மளிகை கடை நடத்தி வருபவர் ராஜலட்சுமி. இவர் நேற்றிரவு வியாபாரத்தை முடித்துக் கொண்டு கடையை மூடிவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் ஒருவர் கேட்டிற்குள் புகுந்து மூதாட்டி அணிந்திருந்த 3 சவரன் தங்கச்சங்கிலியை பறித்துக் கொண்டு மின்னல் வேகத்தில் தப்பினார். இந்தியாவில் 18 வயதிற்கு மேற்பட்டோருக்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் பூஸ்டர் தடுப்பூசி போடுவதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது. ஏற்கனவே மருத்துவத்துறையினர், முன்களப் பணியாளர்கள், 60 வயது கடந்தவர்கள், இணை நோய் உள்ளவர்களுக்கு கடந்த ஜனவரி 10ஆம் தேதி முதல் பூஸ்டர் தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. இந்நிலையில் 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் ஏற்கனவே 2 டோஸ் தடுப்பூசி போட்டிருந்தால் அவர்களுக்கு 10ஆம் தேதி முதல் தனியார் மருத்துவமனை மையங்களில் 3வது டோஸ் போட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் கோவாக்சின் தடுப்பூசி செலுத்தியவர்கள் அதே தடுப்பூசியை தான் எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதுவே மற்ற தடுப்பூசிகளுக்கும் பொருந்தும். தற்போது உலக அளவில் தொற்று பரவல் அதிகரித்து வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 18 வயதிற்கு மேற்பட்டோருக்கு பூஸ்டர் தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளது. கேரளாவில் உணவு கொடுக்க வந்த சிறுவனை யானை ஒன்று தும்பிக்கையால் தூக்கிய காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. மலப்புரம் கீழ்பரம்பு பகுதியைச் சேர்ந்த நாசர் என்பவரின் வளர்ப்பு யானைக்கு 4 வயது சிறுவன் ஒருவன் தனது தந்தையுடன் சென்று உணவளிக்க முயற்சித்துள்ளார். அப்போது திடீரென அந்த யானை சிறுவனை தும்பிக்கையால் தூக்கியது. பின்னர் அந்த சிறுவனை அவரது தந்தை வேகமாக பிடித்தெடுத்து காப்பாற்றினார். ஆந்திராவில் அரசு மருத்துவமனையில் ஏற்பட்ட மின்தடையால் செல்போன் டார்ச் மற்றும் மெழுகுபடுத்தி வெளிச்சத்தில் பெண்ணுக்கு பிரசவம் பார்க்கப்பட்டுள்ளது. நர்சிப்பட்டினம் NTR அரசு மருத்துவமனையில் நீண்ட நேரம் மின்தடை ஏற்பட ஜெனரேட்டரும் பழுதடைந்துள்ளது. அந்த நேரத்தில் அங்கு அனுமதிக்கப்பட்டிருந்த பெண்ணுக்கு பிரசவ வலி ஏற்படவே மருத்துவர்களின் செல்போன் டார்ச் மற்றும் மெழுகுபடுத்தி வெளிச்சத்திலேயே அவருக்கு பிரசவம் பார்க்கப்பட்டுள்ளது. அதிர்ஷ்டவசமாக தாயும் செய்யும் நலம் என்றாலும் குறிப்பிட்ட மருத்துவமனையில் இந்த நிலை பல நாட்களாக தொடர்வதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கோஸ்டாரிக்காவில் அவசரமாக தரையிறங்கிய சரக்கு விமானம் விபத்தில் சிக்கி 2 உடைந்தது. சான்ஜோஸ் நகருக்கு வெளியே உள்ள ஜூவன் சாண்ட் மரியா விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட பிரபல DHL நிறுவனத்தின் சரக்கு விமானத்தில் ஹைட்ராலிக் தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டுள்ளது. இதையடுத்து புறப்பட்ட விமான நிலையத்திலேயே மீண்டும் அவசரமாக தரையிறக்கப்பட்ட விமானத்தின் சக்கரங்கள் உடைந்து உராய்வு காரணமாக கரும்புகை ஏற்பட்டது. உடனடியாக சாதுரியமாக செயல்பட்ட விமானிகள் விமானத்தை பின்புறமாக திருப்பி ஓடுபாதையின் பக்கவாட்டிலிருந்து சிறிய பள்ளத்தில் இறக்கினர். இதில் விமானம் 2 உடைந்தது. இதனிடையே அங்கு தயார் நிலையில் இருந்த மீட்புக் குழுவினர் 2 விமானிகளையும் பத்திரமாக மீட்டனர். ஓய் மாதிரி சாந்தமாய் ஓய் மாய் கரெ பீச்சமா